ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்களா, நம்ம வந்து 100,000 கொடுத்து ஒரு ரிங் லைட் வாங்கியிருக்கோம். அதான் நம்ம பார்க்க போறோம். 100,000 இல்ல, ஒரு ரிங் லைட் வாங்கியிருக்கோம் நம்ம சேனலோட டெவலப்மெண்ட்காக. அந்த ரிங் லைட்டை நீங்களும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான். ஓகே, இப்ப நாங்க காட்டுறோம் வாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா ரிங் லைட், இதான் ரிங் லைட், எல்இடி ரிங் லைட். இத பாருங்க, 25 வாட்ஸ் பவர் அவுட்புட் தான். ஆமா, அது எல்லாமே மெயினா வந்து பிராண்டட் வாங்கிருக்கோம் டிஜிடெக். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரிங் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப டுபாக மாதிரி ஒரு மாசம் தான் வரும், 10 நாள் தான் வரும். சோ வந்து ஒரு பிராண்டடா வாங்கினு வச்சுக்கலாம். இதுல ட்ரை பண்ணும் சரி நல்லா இருக்கும், லைட்டும் சரி நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ வாங்குறதா வாங்குறீங்க, இது நல்ல ஒரு பிராண்டடா வாங்கினா நாங்களும் வந்து பிராண்டடா ட்ரை பண்ணிருக்கோம். பிராண்ட் வாங்கினாதான் உழைக்கும், இல்லனா வந்து கொலைக்கும். வாங்கிட்டோம் கொலைக்கும். பார்த்தாலே தெரியும் பயங்கரமா குவாலிட்டி, சீரியஸா. இந்த லாக்கும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 360 லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொட்டேட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக் 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 அது மாதிரி. ஸோ வந்து ரொட்டேட் சூப்பராகும். ஆமாம், லாக் இருக்குது. செகண்ட் இந்த இடம்லாம் வந்து பக்காவாக இருக்குது குவாலிட்டி, சீரியஸாக சொன்னால். மற்ற இதுவும் நம்ம நார்மலாக வாங்குறோம்ல, இந்த அளவு குவாலிட்டி இருக்காது. ஸோ இது வந்து அலுமினியமில் இருக்குது, இந்த லாக்லாம் பிளாஸ்டிக்கு. ஸோ ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ லென்த் போகுதுன்னு மட்டும். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்க கொடுத்துருக்காங்க உள்ள, மேல வரணுமா? போட்டிருக்காங்க. இந்த இடத்தை தொட்டோம்னா பாத்தீங்கன்னா ஆன் ஆகும், அதே இடத்த தொட்டோம்னா மறுபடியும் ஆஃப் ஆகும். இது தொட்டோம்னா லைட் கம்மி ஆகும், இது தொட்டோம்னா லைட் அதிகாகும். இது தொட்டோம்னா லைட் கலர் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு மோட் இருக்கு, ஒன்னு வந்து கோல்டன் கலர் மாதிரி இருக்கும், இன்னொன்னு ஒயிட். சோ நான் வந்து 100% வந்து ஏத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது, ஒயிட் கோல்டு கலந்த மாதிரி இன்னொரு கலர். ஆமா, அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா பவர் பேக்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம மொபைல் அடாப்டர் இருக்குல்ல அதில் போய் டைரெக்டா பிளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது எவ்வளவு ஹைட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாண்ட் ஓபன் பண்றேன் கைஸ். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. இந்த பேஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி பண்ணீங்கன்னா லாக் மாதிரி வரும், அப்புறம் டைட் லாக் பண்ணிடணும். சரி, அதான் மெயின் மேட்டர், எல்இடி மேல மாட்ட போறோம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளவு ஹைட் வந்து நான் காட்டிறேன் உங்களுக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா 2 லாக் இருக்கு, 3 லாக் இருக்கு. வந்து சம ஹைட் 5 ft. ஸோ ஃபர்ஸ்ட் லாக்கு, செகண்ட் லாக்கு, செகண்ட் இவ்வளோ தூரம் வருது ஹைட்டு, தேர்ட் இவ்வளோ தூரம் வருது ஹைட்டு, ஃபோர்த்து ஆ இவ்வளோ தூரம் வருது. இது இங்கே லைட் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலே தான் உட்காந்து வீடியோ பண்ணலாம். அதனால ஆ, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. இது பதிலாக நீங்கள் என்ன பண்ணால் ஒரு இது கம்மி பண்ணிட்டு. ஸோ ஹைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் தான் ஏறிப்பேன். ஆமாம், என்னோட ஹைட்டு கரெக்டாக இருக்குது, 6 ft. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வைக்கிறேன், வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ரிங் லைட் செட் பண்ணலாம். ரிங் லைட் செட் பண்ணுற முன்னாடி இதுக்கு முன்னாடி செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டரில் வந்து இப்படி நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு நார்மலாக எல்லாருக்கும் தகுந்த மாதிரி அதை இதில் போட்டு ஆன் பண்ணிடலாம். நார்மலாக வீட்டில் மொபைலோட அடாப்டர் வச்சுருப்பீங்களே அதில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஆன் பண்ணலாமா? ம், ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆன் பட்டன் தொடர்ந்து வந்துச்சா, ப்ளூ கலர் லைட் எடுத்து பாத்தீங்களா, தொட்டோனா நம்மளுக்கு ரிங் லைட் ஆன் ஆயிடும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் பாத்தீங்களா, நம்ம வந்து இது வந்து கமி பண்ணனும்னா அந்த மைனஸ் பட்டன் இருக்குல அது தொட்டோனா, இத பாருங்க உங்களுக்கு தெரியதா, அப்படியே
பாத்துங்க கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிங் லைட்ல நான் எடுக்கிற வீடியோ அது. வேற எந்த லைட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். சோ ரிங் லைட் மட்டும் தான் எரியுது. அதுக்கேத்த மாதிரி இவன் கூட தெரியாம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இதுல அந்த லைட் வந்து இப்போ ஃபுல்லா இருக்கான்னு பாத்துலாம். ஃபுல்லா இருக்கு, இப்போ வந்து டிம் பண்ணி பாக்குற. இது வந்து வேற கலர், ரெண்டு கலர் சொன்னல, இது வந்து வேற கோல்டன் கலர் எரியுது. அதை மைனஸ் பண்ணலாம் நீங்க. சோ மைனஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ ப்ளஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ. ஓகே, இது வந்து ஃபுல் கலர். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நார்மலாக வீட்டில் தான் நல்லா இருக்கும். வீட்டில் இருக்க ரெண்டு டியூப் லைட்டும் போடுறோம், எதுக்கு போடலாம். இப்போ நம்ம வந்து இன்னொன்று. ஓகே, ஸோ டோட்டலாக வீட்டில் இருக்க லைட்டும் போட்டாச்சு, வீட்டில் இருக்க எல்லா லைட்டும் போட்டு இதுவும் போட்டாச்சு. பார்க்கறதுக்கே சும்மா ஃப்ரெஷ்ஷாக பல பலன்னு இருக்கு. நீ தெரியுறியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. பை பை. ஓயிரே.